நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8999. எம்ஆர்எல் ரியாலிட்டிஸ் நேச்சர்ஸ் என்க்ளேவ் கோஸ்டல் ஹெவன் தீம் பேஸ்ட் ரிசார்ட் வில்லா பிளாட்ஸ் ECR. மாதம் 10,000 வரை அஷ்யூர்ட் ரெண்டல் இன்கம். லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே அட் ரிசார்ட். 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். கால் 9962888888. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. நிர்வாகத்திறனற்ற நபர்கள் அங்க வந்து சரியாக செயல்படாததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் துயர சம்பவம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவு பண்ணிடணும். ஆனா நம்ம அப்படி நம்பிக்கையில போனவங்கல்ல, 5 பேர் நமக்கு தெரிந்து உயிரிழந்திருக்கிறாங்க, மற்ற பல பேர் மன ரீதியா நொந்து வெதும்பி போயிருக்கிறாங்க. அந்த அத்திவரதர் விஷயத்தை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலையா? அது உங்களுக்கு சரியா பண்ணாம விட்டீங்களா? நீங்க அப்படிலாம் இல்லையா ஹேண்டில் பண்ணீங்களா? நல்லா 40 லட்சம் பேர் மொத்தத்துல வந்து அத்திவரதர். இப்ப நீங்க முன்கூட்டியே இதுதான் போற வழியா இருக்கணும், இதுதான் வர வழியா இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற திட்டமிடல இல்லாம ஏங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க? அவங்களுக்கு தான் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பெறணும்ன்ற ஒரு டார்கெட் இருக்கு. 10 நாட்களுக்கு மேல அழைப்பு விடுக்கிறாங்க. மத்திய அரசின் ஏர்போர்ட் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாகவும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, வந்து பாருங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டார்கெட் இதை வந்து உலக சாதனையா மாத்தணும்ன்றதுதான். இல்ல, சாதனை வந்து மிக மிக மோசமான ஒரு சோதனையா மாறி இருக்குல்ல, மிக மோசமான ஒரு சோகமான நிகழ்வா மாறி இருக்குல்ல. ஏன் நான் வந்து முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார், ஏர்போர்ட் சார்பாக அழைப்பு விடுத்தாங்க, கேம்பெயின் பண்ணி வர வச்சாங்க. ஏன் இதை நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, கீழ்த்தரமான புத்தியுடையவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்க. கொழுப்பு எடுத்துட்டு போய் வெயில போய் பாக்குற அப்படின்னா, நீங்க ஏசி ஏர் கூலர் போட்டுப்பீங்க, நீங்க கண்களுக்கு குளிர்ச்சியா கண்ணாடிகளை போட்டுப்பீங்க. ஒரு மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது எப்ப உண்மையிலேயே வெளிப்படும் அப்படின்னா, மக்களின் நண்பன் தான் காவல்துறை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காவல்துறை வாகனத்தை ஒரு பெண்மணி தன்னுடைய உச்சபட்ச கோபத்தோட வந்து போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் பெண்கள் அங்க வரிசையில நிக்கிறாங்க, பெண் காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலங்க. நீங்க என்னங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க இந்த ஏற்பாடு பண்ணீங்க? ஏற்பாடே பண்ணாம ஏங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க? நீங்க நீங்க அரச வேண்டுமென்ற திட்டல, வேண்டுமென்றே குறை சொல்லல. நிகழ்ந்திருப்பது 5 மரணங்கள்ங்க, 5 மரணம். அந்த 5 மரணம் ஒண்ணுமே இல்ல அருண், இதே நிகழ்வு ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல நடந்திருந்தது அப்படின்னா, அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440, 9345044444. வணக்கம் அருள் மொழியம்மன். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நறுமணமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. நேற்று தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இராணுவ விமான சாகசங்கள் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியை பார்க்க போன பெருவாரியான மக்கள் பெரிய கூட்டம், 15 லட்சம் பேர் வந்ததா இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு. அதில் எதிர்பாராத விதமாக 5 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. கடுமையான விமர்சனங்களை அரசாங்கம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. திரும்புகிற பக்கம் எல்லாம் எதிர்வினைகள், அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. எல்லா எதிர்கட்சிகளுமே தங்களுடைய விமர்சன கணைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? இது யாருடைய தவறு, யார் மேல் பிழை? இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. நிர்வாகத்திறனற்ற நபர்கள் அங்க வந்து சரியாக செயல்படாததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் துயர சம்பவம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவு பண்ணிடணும். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ரொம்ப சரியா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க. 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது, பிளஸ் 5 லட்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப ஏற்கனவே நீங்க ஒரு வாரத்துக்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் வருதுன்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் வருவதற்கும் போவதற்குமான போக்குவரத்து ஏற்பாடுகளை ஏன் செய்யல? நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறது இந்த 5 உயிர் அப்படிங்கிறது தான். இதற்கு பின்னாடி பல பேர் பலவிதமான மனவேதனையையும் உடல் வேதனையும் அனுபவிச்சிருக்கிறாங்க, என்னையும் கூட சேர்த்து தான் நான் சொல்றேன். நேற்று என்னுடைய நண்பர்
என்னுடைய அலுவலகத்துல என்னோட பணி செய்யற என்னுடைய சகா வந்து அவரோட குடும்பத்தோட போகலான்னு திட்டமிட்டு இருந்தாருங்க. திட்டமிட்டு அவர் காலையில குழந்தையும் மனைவியும் கூட்டிட்டு போறாரு. கூட்ட நெரிசலை பார்த்துட்டு நம்ம உயிர் பிழைப்போமான்னு தெரியலன்னு திரும்பி ஓடி வந்துட்டாரு வீட்டுக்கே. காரணம் என்ன, இப்ப இவரை மாதிரி எல்லாரும் இருந்துட முடியுமான்னு கேட்டு இருந்துட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், ஆரவாரம் இருக்கும். கண்டிப்பா நிச்சயமா இந்த அரசு நல்லது செஞ்சிருப்பாங்க, நல்ல விஷயமா ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து போனாங்க. ஆனா நம்ம அப்படி நம்பிக்கையில போனவங்கல்ல 5 பேர் நமக்கு தெரிந்து உயிரிழந்திருக்கிறாங்க, மற்ற பல பேர் மன ரீதியா நொந்து வெதும்பி போயிருக்கிறாங்க. ஏன்னா என் வாட்ஸ்அப் திறந்து காமிச்சுனா எனக்கு அவ்வளவு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. என் குடும்ப நிகழ்ச்சியின் காரணமா இன்னைக்கு நான் வந்து சில விஷயங்களை பண்ண முடியாம போயிருச்சு. நல்வாய்ப்பா நீங்க ஒரு நேர்காணல் வந்து உங்களோட செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்போ அதை நான் எடுத்து பாக்குற ஒவ்வொரு வீடியோ எடுத்து பாக்குறேன், மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வரவே வராதுங்க, அவ்வளவு கூட்டம் வந்திருக்குது. வேளச்சேரி மார்க்கத்திலிருந்து பீச் வரைக்கும் போகிற இடங்கள்ல அவ்வளவு கூட்டம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொடர் வண்டி மட்டும்தான் தெரியுது. தொடர் வண்டி அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் திரட்சி, இப்படி காலை கூட வைக்க முடியல. அப்ப இவ்வளவு கூட்டம் வரும்னு முன்கூட்டியே கணிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏன் அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யல? என்ன ஏற்பாடுகள் நீங்க செஞ்சீங்க? ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் அமர்வதற்கும் முதலமைச்சருடைய குடும்பத்தினர் அமர்வதற்கும் மற்ற அமைச்சர் பெருமக்கள் சகாக்கள் அமர்வதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. அது செய்ய வேண்டியதுதான், வரவேற்பு வாழ்த்துக்கள் தான், அதுல தவறே கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் அங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்களோ, அந்த நிர்வாக வசதியை செஞ்சீங்களோ, அதே போன்ற வசதிகளை சாதாரண பாட்டாளி வர்க்க மக்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏங்க அவன் வந்து இதுல முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பொதுமக்கள் எவ்வளவு வந்து ஒரு விரக்தியிலையும் ஒரு எப்பா எப்படாச்சும் ஒரு நல்ல விஷயத்த பார்க்க போலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருந்திருக்கிறாங்க பாருங்க. 15 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், அவ்வளவு பேரும் ஒரு வெக்ஸல இருந்திருக்கிறாங்க, வெளியில வந்து நம்ம கொஞ்சம் நாலு இடத்த பார்த்து நாலு பேரை பார்த்து ஆசுவாசப்படுத்தி போன வந்தா மூச்சு கூட விட முடியாம மூச்சு திணறி 300 பேர் மயங்கி விழுறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் கோபமாகவும் இருக்குதுங்க. ஏன் இந்த மூன்றுமே நான் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி பல கூட்டங்கள் சமாளிச்சிருக்கிறாங்க இதே தமிழ்நாடு அரசு. ஏன் நீங்க இதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் ஒருத்தர் வந்து ஒரு சாமி வந்து அன்னைக்குதான் அந்த ஒரு பல ஆண்டுகள் கழிச்சு அவங்க அப்பதான் மேல வருவாங்க, நம்ம பேரை மறந்துட்டேன் நான், அத்திவரதர். அத்திவரதர், அந்த அத்திவரதர் விஷயத்த நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலையா? அது உங்களுக்கு சரியா பண்ணாம விட்டீங்களா? நீங்க அப்படிலாம் இல்லையா ஹேண்டில் பண்ணீங்களா? நல்லாதான் 40 லட்சம் பேர் மொத்தத்துல வந்து அந்த அத்திவரதர் தரிசிச்சுட்டு போயிருக்காங்க, பாத்துருப்பாங்கல்ல. அப்ப அது மட்டும் பல பல கோயில்கள், இப்ப நீங்க வந்து அழகர் ஆத்திர இறங்குற நிகழ்வா இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகன் கோயில் நிகழ்வா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல திரள்வாங்க. கடற்கரை பகுதிகள்ல ஆற்று பகுதிகள்ல திரள்வாங்க. அப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படல. அப்போ இங்க ஒரு மாஸ் கிரவுடு கூடுனது பிரச்சனை கிடையாது, அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியேற முடியாமல் தவித்ததுனால்தான் இந்த எக்ஸாக்டா சொன்னீங்க. என் நண்பர் பகிர்ந்த அந்த வார்த்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய வார்த்தை கிடையாது, ஏன்னா நேர்ல போய் அனுபவிச்சு அவர் சொன்னதுனால நான் அந்த வார்த்தையை பதிவு பண்றேன், ஓபனாவே சொல்லிடுறேன். நாங்க போகும்போது நாங்க வந்து சரி கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம், முடிஞ்ச பிறகு போகும்போது வெறும் மக்கள் தான் இருக்கும். காவல்துறையே கண்கள்ல படல, போக்குவரத்து ஊழியர்களே கண்கள்ல படல, வெறும் மக்கள் தாங்க நாங்க இருக்கிறோம். எங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ அல்லது வழி சொல்லி இந்த நெறிப்படுத்துறதுக்கோ யாருமே இல்லைங்கிறாங்க. அப்ப நீங்க முன்கூட்டியே இதுதான் போற வழியா இருக்கணும், இதுதான் வர வழியா இருக்கணும், இந்த மாதிரி இடத்துலதான் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற திட்டமிடல இல்லாம ஏங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க? அல்லது நிகழ்ச்சி யாருக்கு நடத்துறோம் அப்படின்னா யாருக்கும் அனுமதி கிடையாது, தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகள் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் பொதுமக்களை கூப்பிடுறீங்க? பொதுமக்களை வரவழைச்சு இப்படி 5 பேரை சாகடிக்கிறதுக்காக கூப்பிடுறீங்க? அவங்களுக்குதான் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பெறணும்ன்ற ஒரு டார்கெட் இருக்கு. 10 நாட்களுக்கு மேல அழைப்பு விடுக்கிறாங்க, மத்திய அரசின் ஏர்போர்ஸ் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாகவும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, வந்து பாருங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டார்கெட் இதை வந்து உலக சாதனையா மாத்தணும்ன்றதுதான். இல்ல சாதனை வந்து மிக மிக மோசமான ஒரு சோதனையா மாறி இருக்குல்ல, மிக மோசமான ஒரு சோகமான நிகழ்வா மாறி இருக்குல்ல, 5 பேர் உயிரின சாதாரணமான விஷயமாங்க உங்களுக்கு. இதே சென்னை மாநகர காவல்துறை, நான் உனவன் சொல்லிடுறேன் ஒரு ரவுடி வந்து கஸ்டடியில இருக்கிறவர் ஒருத்தர் தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பல பேரை என்கவுண்டர்ஸ் பண்ற காட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த காவல்துறைக்கு சாதாரண பொதுமக்கள்
சாதாரண மக்கள் வந்து பாக்குறாங்க ஒரு மகிழ்ச்சியா ஒரு நாளை கொண்டா நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவர்களுடைய பாதுகாப்புல நீங்க எவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கணும். தப்பிச்சு போனவங்களா தானா உயிர் தப்பிச்சு போயிருக்காங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களாம் நம்ம எப்படியாச்சும் பழச்சிடணும், அவங்களா தப்பிச்சு போனாலும் உயிர் பழிச்சிருக்கிறாங்க. இன்னும் இவங்க வேற ஏதாவது நெருக்கடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பல உயிர்கள் போயிருக்குமோ, நமக்கு பயமா இருக்குது. நம்ம பாக்குறோம்ல அந்த உயிரிழந்தவருடைய குடும்பம் என்ன பேசுறாங்க. வெளியேற முடியாமல் முடங்கினதுனாலதான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன் நான் வந்து முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார், ஏர்போர்ஸ் சார்பாக அழைப்பு விடுத்தாங்க, கேம்பெயின் பண்ணி வர வச்சாங்க. ஏன் இதை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, கீழ்த்தரமான புத்தியுடையவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்க. கொழுப்பு எடுத்துட்டு போய் வெயில போய் பாக்குற அப்படின்னா, நீங்க ஏசி ஏர் கூலர் போட்டுப்பீங்க, நீங்க கண்களுக்கு குளிர்ச்சியா கண்ணாடிகளை போட்டுப்பீங்க, ஏன் உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்கன்னு நினைப்பா உங்களுக்கு? ஏன் ஒரு காமன் மான் போய் போய் பார்க்க கூடாதா? அவர் வெயில பாக்குறாருன்னா அந்த வெயில இருந்து வந்து பாக்குறவனுக்கு ஒரு இளநீர் வெட்டி கொடு, இல்ல தண்ணி எடுத்து கொடு, ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு தெருக்கள் ஒருத்தரையும் பாடையில் வச்சு தண்ணி எடுத்து கொடுங்க. தமிழ்நாடு அரசு தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டியதானாங்க, அல்லது காவல்துறை சார்பாக அமைக்க வேண்டிய தண்ணீர் பந்தல. அங்க வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு ஃபீடிங் ரூம் கிடையாது, இது எதுவுமே இல்லாம எப்படி இங்க வந்து காமன் வந்து பாத்துட்டு போவா? எதுக்கு நீங்க அழைப்பு வச்சீங்க? என்ன சாதனை பண்ண அழைப்பு எடுத்திருக்கீங்கன்னா, இது நாங்க அஞ்சு பேரை வந்து இந்த மாதிரி சாகடிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக சாதனைக்கு அழைப்பு எடுத்திருக்கீங்க. அதான் சாதனையா? இதான் நீங்க பண்ண சாதனையா? நடைபெற்ற நேரமும் நண்பகல் நேரம் இல்ல. ஆனா இந்த இடத்துல அமைச்சர் சொல்ற விஷயங்களையும் நான் கோட் பண்றேன். ஆயிரக்கணக்கான பெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8000 பெட்ஸ் கிட்ட தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகள்லயும் தயார் நிலையில இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ்கள், இந்த மாதிரியான பல்வேறு ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தோம், போதுமான அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தோம் அப்படின்னு நேற்று மா சுப்பிரமணியம் நைட்டு 9 மணிக்கு அறிக்கை விடுறாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்லயும் சொல்றாரு, சோ இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்றாரு. இல்ல, நம்ம என்ன கேட்கறோம்னா, ஐயா மாசுவோட கருத்து மேபி அவர் வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் பண்ணும்போது ஏற்பாடுகள் பண்றது இயல்புதான். நாம எந்த ஏற்பாடை செய்யல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மக்கள் அங்கிருந்து வெளியே போறதுக்கான ஏற்பாடை காவல்துறை செய்யல. தமிழ்நாடு முதலமைச்சரின் சட்டை பையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை இந்த விவகாரத்துல சுணக்கம் காட்டியிருக்காங்க, சரியான நிர்வாகத்தை அவங்க செயல்படுத்தல அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம். மருத்துவமனையோ ஆம்புலன்ஸையோ மருத்துவர்களையோ அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவர்களை திசை வழிபோக்க காமிக்கணும்ல, எந்த வழியா வரணும், எந்த வழியா போகணும், எங்க நீங்க சிறுநீர் கழிக்கலாம், எங்க நீங்க குடிநீர் அருந்தலாம், எங்க நீங்க ஓய்வெடுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி இடத்தையாவது நீங்க ஏற்படுத்திருக்கணும்ல, எதுவுமே இல்லையாங்க. எதுவுமே இல்லாத போது அப்ப யாருடைய பிழை? அப்ப ஏற்பாடு செய்தவருடைய பிழையை தான் நம்ம பாக்குறோம். முன்கூட்டியே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் மயங்கி விழுந்த பிறகு, ஒருத்தர் அடிபட்ட பிறகு, ஒருத்தர் காயம்பட்ட பிறகு, ஒருத்தர் மரணித்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நீங்க சொல்ற இடமெல்லாம். மருத்துவமனைக்கு போகணும், ஆம்புலன்ஸுக்கு போகணும், எல்லாம் மருத்துவர்கள் தயாரா இருக்கிறாங்க, பெட் தயாரா இருக்கு. அதெல்லாம் முன்னாடி ஏன் அவங்கள கீழே விட வைக்கிறீங்க? ஏன் அவங்கள மரணிக்க வைக்கிறீங்க? ஏன் அவங்கள மயக்கம் போட வைக்கிறீங்க? ஏன் அவங்கள காயப்பட வைக்கிறீங்கன்னு நம்ம கேள்வி. திரும்ப திரும்ப நம்ம வெளியேற பகுதி அடைக்கப்பட்டதுனாலதான் அவன் ஏறி கூச்சு போறான். நீங்க பாத்துருப்பீங்க, அந்த கூவத்துக்கு மேல அந்த உடஞ்ச பாலத்துல உயிருக்கு உயிர் ஆபத்தான நிலையில அவங்க தாண்டி போறாங்க. ஆமா, அவர்கள் வெளியேற முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே நீங்க ரோட்ல நடந்து போயிருந்தா கூட ஏதோ ஒரு கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிருப்பான். அப்போ விஐபிக்கள் வெளியேறுவதற்காக சாலைகள் முடக்கப்பட்டிருக்கு. இது அங்க இருந்தவங்க சொன்னது, அங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்னது. அதாங்க உண்மை. ஏங்க, நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது எப்ப உண்மையிலேயே வெளிப்படும் அப்படின்னா, மக்களின் நண்பன் தான் காவல்துறை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காவல்துறை வாகனத்தை ஒரு பெண்மணி தன்னுடைய உச்சபட்ச கோபத்தோட வந்து போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. காவல்துறை வாகனத்தை அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? என்னையா பண்ணீங்க எனக்கு? எனக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு பெண்மணியான இந்த அவலத்தை அனுபவிக்கணுமா? குடிக்க தண்ணி இல்ல, நிக்க ஒரு இடம் இல்ல, ஓரமா ஒதுங்க ஒரு கழிப்பறை இல்ல, இந்த வசதியை பண்ணி போட்டு நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? காவல்துறை மீது கோபத்தை காமிக்கிறாங்க. ஞாபகம், எளிய மக்கள் எப்போதுமே காவல்துறை பார்த்தா பயப்படுவாங்க முதல்ல. ஐயோ, எதுக்கு பா, தேவையில்லாம பிரச்சனைன்னு. அதையும் மீறி ஒருத்தவங்க ஏன் வந்து டார்கெட் பண்ணி போலீஸோட அந்த வேனையே பெட்ரோலையே அடிக்கிறாங்க அப்படின்னா,
தட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா உச்சபட்சமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு குடிக்க தண்ணி கிடையாது. இதுவே நான் பார்த்தேன், போக்குவரத்து ஊழியர்கள் பெண்கள் அங்க வரிசையில நிக்கிறாங்க, பெண் காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்களுக்கே குடிக்க தண்ணி கொடுக்கலங்க. நீங்க என்னங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குங்க நீங்க இந்த ஏற்பாடு பண்ணீங்க? ஏற்பாடே பண்ணாம ஏங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க? நீங்க இதான் நீங்க பண்ண சாதனையா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு, இந்த உயிரிழப்புக்கும் துன்பகர சம்பவத்துக்கும் முதலமைச்சர் தான் முழு பொறுப்புங்கிறார். ஆமா, அவர் தான் முழு பொறுப்பு. சரியான விஷயம் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் சொல்றாரு, இது அரசு நிகழ்த்தி இருக்கக்கூடிய படுகொலைன்றார். ஆமா, அரசு நிகழ்த்தி இருக்கக்கூடிய படுகொலைங்கிறாருங்க அவரு. ஒரு எதிர்கட்சியினுடைய டோன் அப்படிதாங்க இருக்க முடியும்? விஜய் அவருடைய இந்த அறிக்கையில மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. அப்படியே மென்மையா எழுதுறாரு, அப்படியே மென்மையா, அப்படியே ரொம்ப மயில் இறகால மறுபடி கொடுக்கிறாரு திமுக அரசுக்கு. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதை அரசியல் ஆக்குங்கன்றதுக்காக நான் பேசலங்க. ஒரு அரசை நோக்கி கேள்வி எழுப்பவே உங்க தலைவரே இப்படி பயப்படுறாரு. என்ன அந்த கட்சி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய? ஆமாங்க, அந்த கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய நம்ம லயோலா மணி அவர்களா இருக்கட்டும், மரியாதைக்குரிய தோழர் ஜெகதீசனா இருக்கட்டும், அவங்க கூட கடுமையா பேசுவாங்க. அந்த கடுமையை கூட அந்த அறிக்கையில பார்க்க முடியல. நீங்க நீங்க அரச வேண்டுமென்ற திட்டல, வேண்டுமென்றே குறை சொல்லல. நிகழ்ந்திருப்பது 5 மரணங்கள்ங்க, 5 மரணம். அந்த 5 மரணம் ஒண்ணுமே இல்ல அருண், இதே நிகழ்வு ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல நடந்திருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக தலைவர் அதற்கு எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு டிபேட் இதுதான், டிபேட் இதுதான். என் நேரம் இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் போராட்டம் பண்ணிருப்பாங்க, அங்க போராட்டம் பண்ணிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க, அந்த உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்திருப்பாங்க. 5 பேரோட உயிர் என்ன உனக்கு வந்து இலக்காரமாகி விட்டதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல மிக முக்கியமாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசோட கவனக்குறைவுங்க, அரசு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. அதையும் நம்ம இங்க கூடுதலா கவனிக்கணும். அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்க்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு, எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அப்படின்னும் போது இது இந்த அரசினுடைய கையாளாகத்தனத்தையும் அரசினுடைய இயலாமையும் அரசினுடைய நிர்வாகத்திறன் குறைபாட்டையும் தான் காட்டுகிறது அப்படிங்கறத வேற வேற ஒன்றுமே இல்லையே. இப்ப நீங்க 5 லட்சம் வீட்டு கொடுப்பீங்க, வேற வழியில நீங்க குடிச்சுதான் ஆகணும். நீங்க கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவங்களுக்கே நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க, அப்ப இவங்களுக்கு நீங்க 5 லட்சம் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய பிழை, உங்களுடைய குறைபாடு, உங்களுடைய இயலாமை, அதற்காக 5 பேர் உயிர் பலியாகி இருக்கிறது, அதற்காக நீங்க கொடுக்குறீங்க. இப்ப அதற்கான சொல்யூஷன் என்ன? எங்க நீங்க தவறு பண்ணீங்க, என்ன திருத்திக்கிட்டீங்க? நீங்க யார பதவி இறக்கம் பண்ண போறீங்க? இந்த சென்னை மாநகரத்தினுடைய இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிழைக்கு, இந்த கோர சம்பவத்துக்கு யார பொறுப்பாக்க போறீங்க? யார் பொறுப்பு? கள்ளச்சாராயம் கூட ஏதோ இன்டைரக்டா ஒரு விதத்துல ஒரு 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 அதிகார மட்டம், அதிகார வட்டம் தொடர்பு இருந்திருக்கும். அவன் போய் கொழுப்படுத்து போய் குடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபைன், அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு பேரிடர்ல வந்து ஒருத்தர் வெள்ளத்துல இறந்து போயிடுறாரு, ஒருத்தர் இடி விழுந்து இறந்து போயிடுறாரு, அவருக்கு நிவாரணம் கொடுக்கறது அப்படின்றது எதிர்பாராத மரணங்கள், அதுக்கு அரசு நிவாரணம் கொடுக்கறது, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போறது அப்படி இல்ல. இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு காவலர் வந்து பணியின் போது மரணம் அடைந்து விட்டார், 25 லட்சம். இதெல்லாம் எதிர்பாராதது. ஆனா என்னுடைய தவறு, என்னுடைய நிர்வாக தவறுனால 5 பேர் செத்து போயிருக்கிறான், என்னுடைய மக்கள் செத்து போயிருக்கிறான். அப்போ நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால செத்து போயிருக்கிறான், இல்லைன்னா செத்து இருக்க மாட்டான் அப்படின்றப்போ 5 லட்சம் ரூபாய் எப்படி பத்துன்றேன் நானு? இல்ல, அதுல கூட எனக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குதான் அருண், அதை வந்து மறுக்கல. எனக்கு எங்க ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுங்களா, ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்க, ஒரு 15 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் கூடுதலா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு மயக்கம் அடையலாம், அல்லது மயக்கம் அடைய ஸ்டேஜுக்கு சில வயசானவங்க கூட போகலாம். ஆனால் இங்க 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மரணம் அரசினுடைய பிழையால், அரசினுடைய நிர்வாக கோளாறால், அரசினுடைய சீர்கேட்டால் நடந்திருக்குது அப்படின்னும் போது அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? அதான் அந்த இடத்துல இப்ப பலரும் இதை மடைமாற்றுறாங்க, வெயிலின் தாக்கத்தினால் மரணம் அடைஞ்சிட்டாங்க, கூட்ட நெரிசலால் மரணம் அடையல அப்படின்றாங்க. அந்த இடத்துல வெயிலின் தாக்கத்தினால் மரணம் அடைஞ்சிருக்காங்க, வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஏர் ஷோ நடந்துட்டு இருந்திருக்கும் போதே சுருண்டு விழுந்திருப்பாங்க. அவங்க பிரிப்பேர்டா தான் வந்திருக்கிறாங்க, கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் ஒரு 70% கொடை அடிச்சிருக்காங்கன்னே வச்சுக்கோமே,
அவங்க அங்கிருந்து வெளியேற முடியாததுனாலதான் மூச்சுத்திறல் ஏற்பட்டிருக்கு, தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கு, செத்திருக்கிறாங்க, பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெயிலின் தாக்கம் காரணமாக இருந்தால் அவர்களால் அந்த நின்றுட்டு இருக்கும் போதே, அந்த ஏஷ்மா நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. அப்போ காரணம் வெயில் அல்ல, அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் முடக்கப்பட்டதுதான். ஒண்ணுமே இல்லங்க, இதே ஷோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளவுடியான ஒரு இதுல கிளவுடியானதான் நடத்த முடியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்க வெயில் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது எப்பா போதும்பா நம்ம கிளம்பலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிருப்பான்ல, அவனை போக விட்டீங்களா நீங்க? ஒழுங்கா போயிருப்பானா? அப்படி போய் எத்தனை பேர் உள்ள சிக்கியிருப்பான்றது இப்ப தெரியல. எல்லாரும் வந்து உசுர கொடுத்தா அதை பாப்ப அப்படின்னு யாரெல்லாம் அதை பார்க்க வரல, அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது உசுர கொடுத்தா அதை பாப்ப அப்படின்னு நான் பார்க்க வரல. பிரச்சனை என்னன்னா, நான் பார்க்க வந்தேன், நீ எனக்கு சரியா செஞ்சியா? உடனே எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க, கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகும்போது எப்படி போறாங்க, இதுக்கு போகும்போது எப்படி போறாங்க. ஏன்னா நீ அப்புறம் எதுவும் பண்ணலையேடா, நீ பண்ணிருந்தா தானே அதை பத்தி நம்ம பேசவே முடியும். இந்த பாதுதாங்க பாக்குறவங்களா உட்காரணும். பாருங்கப்பா, கார் ரேஸ் நடத்துனீங்கல்ல, F4 கார் பந்தயம் நடத்துனீங்கல்ல, அந்த கார் பந்தயத்தை பாக்கணும்னு என்ன பண்ணணும், எல்லா ஸ்டேடியத்துக்குள்ள உட்காரணும், இப்படி பாக்கணும்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு இடத்துல பண்ணிருக்கலாமே. எந்த உயிருமே பலியாகி இருக்காது. ஒரு குழந்தை பையங்க, ஒரு குழந்தை பையனை ஒரு காட்சி நீங்க பாத்திருப்பீங்க, தூக்கி கொடுக்குறாங்க, அப்படியே தலைகளை அப்படியே விழுறான் அந்த பையன், அந்த பையன் அப்படியே உடம்ப மட்டும் அப்படியே காலை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க குழந்தைய, ஒரு குழந்தை பையனை. அந்த காட்சியை மறக்கிறாரு அமைச்சர். இப்போ அமைச்சர் சொல்றது என்னன்னா, எல்லா ஏற்பாடுகளும் சரியா செஞ்சிருந்தோம், நெரிசல் கிடையாது, வெயிலின் தாக்கம் காரணமாக தான் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த பையனை தூக்கி போட்டு மேல இருந்து அவன் தலைகளா பிடிக்கிறாங்களே, அது வெயிலின் தாக்கமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிலின் தாக்கமா? ஆமா, இந்த காவல்துறையினரைய வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காவல்துறையோட மட்டும் நம்ம வந்து குறை சொல்லல, இந்த காவல்துறைக்கு கட்டளையிட இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பாக்குற நேருக்கு தெரிஞ்சா சொல்லட்டும். இந்த காவல்துறைக்கு கட்டளையிடுறவங்க காவல்துறையினரை பெரும் பந்தோபஸ்துக்காகவும், அமைச்சர்கள் பாதுகாப்பா போகணும் வழி ஏற்பாடு பண்ணுங்க, முதலமைச்சர் பாதுகாப்பா போகணும், முதலமைச்சரோட குடும்பம் பாதுகாப்பா போகணும் வழி ஏற்பாடு பண்ணுங்க, நான் தவறே சொல்லல. அப்ப அதற்கு ஏற்றபடியான அமௌண்ட் ஆஃப் போலீஸோட செக்ஷனை யூஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை யூஸ் பண்ணிதான் அந்த பிரச்சனை வந்திருக்குமா? இத்தனைக்கும் நீங்க பெண் காவலர்கள் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, பெண் காவலர்களுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு உதவியாவது நீங்க செஞ்சீங்களா? குடிக்க தண்ணி இல்லாம போற ஒரு தம்பிட்டு அப்பா கடவுள் போல வந்த தண்ணியை கொடுப்பான்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாங்கல்ல, அந்த காட்சி எதுவும் உணர்த்தது? எதை உணர்த்தது அந்த காட்சி? நான் எதுவும் ஏற்பாடு பண்ணல, இருக்கிறவன் வாங்கி பழச்சுக்க எப்படியாச்சு அப்படிங்கிறதான வெளிப்படுத்துது. அது இதுல என்ன கோரமான விஷயம் தெரியுமாங்க, முன்னும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு சாலை எல்லாம் கிளீன் ஆயிருச்சு, சாலை எல்லாம் யாருமே இல்ல, இவரு அங்கேயே படுத்து கிடப்பாங்க, சாலை எல்லாம் எதுவுமே இல்ல, பீச் எல்லாம் காலி ஆகிட்டாங்க, பாருங்கள் எல்லாமே வந்து அமைதியாகி விட்டது. இதெல்லாம் பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் கேட்கிறேன், ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை நேர்மை, அடிப்படை நியாய குணங்கள் இருக்கிறவங்க யாராச்சும் இதை பகிர்வாங்களாங்க? நான் சொல்றேன், என்ன என்ன மாதிரி நடைமுறை இது? பிணத்திலும் புரியல எனக்கு. அந்த மாதிரிதான் போறாங்க. நான் நினைச்சு பாருங்களேன், நாம அந்த இடத்துல ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது, எல்லாமே கிளீன் ஆயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த வெள்ளம் வந்த போது பண்ணாங்க. இந்த இப்போ டிசம்பர் மாசம், இப்போ டிசம்பர்ல உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், மழையில நம்ம வந்து குளத்தூர் தொகுதிக்கு போனோம், வடசென்னைக்கு எல்லாம் போனோம், மழை பெஞ்ச மறுநாள் காலையில சூப்பரா ஆயிடுச்சு, அண்ணா சாலையை போட்டோ எடுத்து போட்டு எல்லாருமே ஷேர் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆ சூப்பரா ஆயிடுச்சப்பா சென்னை அப்படின்னாங்க. நான் வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து இந்த அரசுக்கான கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன், ஆனா ஓரளவுக்கு ஏற்புத்தன்மை இருக்கணும்ல. ஆமா, கவனக்குறைவால் ஏற்பட்டுருச்சு. கனிமொழி அவர்கள் போட்ட ட்வீட் கூட பரவாயில்லங்க, அதை கூட நம்ம சில விஷயங்களை அவங்க முழுமையை ஏத்துக்க முடியாதுன்னா ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்களா அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணாங்க, அது வரைக்கும் நம்ம அவங்கள பாராட்டணும். ஆனா மற்றவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது, இந்த குற்றச்செயல், இந்த சம்பவம் இதை தாண்டிய வழிகளை உருவாக்குது. அதுக்கு அந்த அந்த மரணத்தையும் தாண்டிய வழியை உருவாக்குறது என்னன்னா, நீ எல்லாம் எதுக்கு போன, உனக்கு என்ன வெயில போய் வேலை, இவன் குடும்பத்தை விட்டு இவன் ஏன் போனா, இப்படின்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, இது மேட்டுமை தன்மையோடு அணுகக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் நீ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, முதலமைச்சர் உட்கார்ந்தா மாதிரியும், முதலமைச்சருடைய மனைவி உட்கார்ந்த மாதிரியும் இருக்கைகளை கொடு, ஏர் கூலரை கொடு, கண்களுக்கு அணிந்து பார்க்கக்கூடிய கண்ணாடியை கொடு, அவங்களும் ஜாலியா பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்க்கலாம், பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர்
எக்ஸ்ட்ரீமா போய் அரசு முதல்வரும் துணை முதல்வரும் பதவி விலகணும், இத இந்த ஐந்து பேர் உயிருக்கு பதில் சொல்லி அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் சில கட்சிகள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நொச்சிக்குப்பத்துல அந்த மீனவர்கள் அவங்களுடைய கடையை அப்புறப்படுத்தணும், இத ப்ளூ பிளாக் பீச்சா மாத்த போறோம் மெரினா பீச் அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க. இன்னைக்கு வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் மக்களை வஞ்சிக்குது இந்த அரசு அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள். அதாவது இந்த பல பெயர் பெறத்துக்கும் பல சாதனைகளை படைக்கிறதுக்கும் மக்களை நீங்கள் சித்திரவதைப்படுத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்க, வதைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இந்த திமுக அரசாங்கத்தின் மீது பல்வேறு நிகழ்வுகள்ல பார்க்க முடியுது. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு நம்புவார்கள். ரொம்ப நன்றி. நிச்சயமா ரொம்ப நன்றி. நீங்க வந்து குறிப்பிட்டீங்க, நிறைவா அதை சொல்லிடுறேன். ஏன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் பதவியில உங்களை கேட்கல, குறைந்தபட்சம் உங்கள் பதவியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நல்ல முடிவுகளையும் ஒரு நிகழ்வு நடந்துருச்சா அது எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற பக்குவத்தையும் தயவு செஞ்சு ஒரு சுற்றுக்கூடிய சகாக்களுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது நிச்சயமா உதயநிதி அவர்களையும் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அடுத்த கட்ட கட்சியின் முகமாகவும் ஆட்சியின் முகமாகவும் அவர் தான் இருக்கிறார். எனவே அவர் இன்னும் கூடுதலாக விமர்சிக்கப்படுவார் அப்படிங்கிறத அவர் கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகள் அவர் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற நான் என்னுடைய கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி அருண். நிச்சயமா நன்றி அருண். நன்றி நன்றி.